இதயம் தந்தாட்கொள்வி ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்வி பாரில் பாடுகள் வந்தாலும் நோய் பிணி வருத்தினாலும் பாரில் பாடுகள் வந்தாலும் நோய்பிணி வருத்தினாலும் வழுவாமல் தீனம் சென்றிட வல்லமை சிடுவி வழுவாமல் தீனம் சென்றிட வல்லமை சிடுவி என்னையே அர்ப்பணி தந்தாட்கொள்வி ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்வி ஜீவ காலம் முழுவதும் தேவனின் சேவை செய்வே ஜீவ காலம் முழுவதும் தேவனின் சேவை செய்வே சித்தம் யாவும் நீக்கியே உன் சித்தம் செய்திடுவே என் சித்தம் யாவும் நீக்கியே உன் சித்தம் செய்திடுவே என்னையே அர்ப்பணித்தே மார்க் எழுதின சுவிசேஷம் 10:17. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இயேசு கிறிஸ்து ஒரு கூட்டத்தின் மத்தியிலே பிரசங்கம் பண்ணிக்கொண்டே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது மற்றொரு பக்கத்திலிருந்து ஒருவன் ஓடி வந்ததாக இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். ஒருவன் ஓடி வந்தான். ஓடி வந்தவன் எப்படிப்பட்டவன் என்பதை குறித்து விளக்கம் இங்கில்லை. வயது முதிர்ந்தவனா, சின்ன பையனா, இந்த விளக்கம் இந்த பகுதியில் எழுதப்படவில்லை. ஆனால் மத்தேயு சுவிசேஷம் 19:20 ஓடி வந்தவன் வாலிபன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓடி வந்தவன் வாலிபன், இயேசுவை தேடி ஓடி வருகிறான். ஆவிக்குரிய காரியங்களை தெரிந்து கொள்ள ஓடி வருகிறான். பிரசங்கின் புஸ்தகம் 12:1, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த வயசுல கடவுளை தேடணுமா? வாலிப பிராயத்திலே. ஏன் இந்த வாலிப பிராயத்திலே கடவுளை தேடணும்? இந்த வாலிப வயதுல தான் எண்ணங்கள் மாறுபடுகிறதும், எண்ணங்களிலே வளர்ச்சிகளும், எண்ணங்களிலே புதுமைகளும் தோன்றுகிறது. இந்த வாலிப பருவத்திலேதான் எந்த ஒரு மனுஷன் இந்த வாலிப பருவத்திலே கடவுளை தேடி பற்றிக் கொள்கிறானோ அவருடைய வாழ்க்கையின் பிற்பகுதி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த தம்பி வாலிப பிராயத்திலேதான் கர்த்தரை தேடி வந்தான். வந்தவன் தாமதித்து வரவில்லை, ஓடி வந்தான். இது எதை காட்டுகிறது? அவனுக்குள் இருக்கிற வாஞ்சையை காட்டுகிறது, ஆவிக்குரிய வாஞ்சையை காட்டுகிறது. தேவனை தேடும் காரியத்தில் அவன் தாமதித்து போக அவனுக்கு பிரியமில்லை. முதலாவது 1972 சிங்கப்பூரிலே ஏசியன் இவாஞ்சலிஸ்டிக் ஃபெலோஷிப்பினுடைய கான்பரன்ஸுக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். கான்பரன்ஸ் ஒரு வாரம் முடிந்தது. அதுக்கு பிறகு சிங்கப்பூரில் அநேக இடங்களிலே கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஒரு நாள் நாங்கள் நானும் போதகரும் காரிலே பிரயாணம் பண்ணி போகும்போது டிராபிக் ஜாம் ஆனதுனால கார்கள் அப்படி அப்படியே நின்று விட்டது. எங்கள் காருக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு காரிலே
ஓட்டிக்கொண்டிருந்த ஒரு சகோதரனை போதகர் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைத்தார். ஐயா, உங்களை இந்த நேரத்தில் சந்தித்தது ரொம்ப நன்றி. இவர் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார், கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வீட்டுக்கு அருகே இருக்கிற ஆலயத்திலும் கூட அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, இந்தாங்க நோட்டீஸ் என்று சொன்னார். நீங்க கண்டிப்பா வந்துடணும். அப்ப அவர் சொன்னார், ஓகே ஐ வில் ட்ரை என்று சொல்லிவிட்டு நோட்டீஸை வாங்கி பக்கத்தில் வைத்து விட்டு அதுக்குள் கார் மூவ் ஆனது. அப்படியே புறப்பட்டோம். ஒரு வாரம் ஆனது, வரவில்லை. ரெண்டு நாள் ஆனது, ரெண்டு வாரம் ஆனது, வரவில்லை. மூன்று வாரங்கள் நடந்தது. எந்த அந்த கூட்டத்து மூன்று வார கூட்டங்களுக்கும் எந்த ஆலயத்துக்கும் அவர் வரவில்லை. மற்றொரு நாள் அவரை அசந்தர்ப்பமாக ஒரு ஹோட்டலில் வைத்து நாங்கள் சந்தித்தோம். நாங்கள் ஆகாரம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற இடத்துல வேறொரு பக்கத்தில் அவர் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர் எங்களை பார்த்தவுடனே எங்கள் அருகே வந்தார். வந்துவிட்டு அவர் சொன்னார், ஐயா இங்க மறுபடியும் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி எங்களை சந்தோஷத்தோடு பேசினார். அப்படி போதவர் சொன்னார், என்னங்க மூணு வாரமா உங்களை பார்க்க முடியலையே கூட்டத்தில், நான் உங்களுக்கு அன்னைக்கு நோட்டீஸ் கொடுத்தேனே, ஏன் நீங்க கூட்டத்துக்கு வரல? அப்ப அவர் சொன்னார், என்ன பார்த்துட்டு சொன்னார், பாருங்க இந்த போதகருக்கு எப்பவுமே இதே மாதிரிதான், ஏன் வரல ஏன் வரல, என்னுடைய பிஸி எப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு நாள் ராத்திரியும் ஒன்றரை மணி ரெண்டு மணி ஆகுதுங்க நான் வீட்டுக்கு வர்றதுக்கு. அநேக ஞாயிற்றுக்கிழமைகளில ஆராதனைக்கே எனக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை. நான் மிகவும் பிஸியானவன், மிகவும் அதிகமான வேலை உள்ளவன். இவ்வளவு காரியம் இவருக்கு புரியுதுங்க, ஆனா என்னை பார்க்கும் போதெல்லாம் கேப்பார், ஏன் கோயிலுக்கு வரல ஏன் ஆராதனைக்கு வரல? அப்ப போதகர் சொன்னார், நான் திருப்பி இன்னொரு நோட்டீஸ் உங்களுக்கு தரேன், மறந்துடுவீங்கன்றதுக்காக ஏதாவது ஒரு மூணு கூட்டத்தில் அட்டன் பண்றதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுங்க. ஓகே ஐ வில் ட்ரைன்னு சொல்லிட்டு போனார். அவ்வளவுதான், மூணு நாள் கூட்டம் முடிஞ்சிருச்சு. நாலாவது நாள் கூட்டம், கடைசி கூட்டம் நடக்குது. அதை முடிச்ச உடனே நான் மலேசியாவுக்கு போகணும். அப்போ மாலை நேரம் ஏழு மணிக்கு கூட்டம், ஆறரை மணிக்கு நான் கூட்டத்தை ரூமில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். போதகர் கதவை தட்டி உள்ளே வந்தார். ஒரு அவசரமான ஒரு காரியம், நம்முடைய சபைக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவங்க பையன் ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, ஒரு வாரமா ஹாஸ்பிட்டலே இருக்கிறானா, இன்னைக்கு ரொம்ப சீரியஸ் கேள்விப்பட்டு அவர் ஓடி வந்திருக்கிறாரு, தயவுசெய்து ஒரு வார்த்தை போய் ஆஸ்பத்திரியில போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப நான் சொன்னேன், ஐயா இன்னொரு இருபது நிமிஷம் கால் மணி நேரத்தில் நம்ம கூட்டம் ஆரம்பிக்க போறோம். சிங்கப்பூர் நமக்கு தெரியும், ஏதாவது டிராபிக் ஜாம் ஆயிப்போச்சுன்னா மணிக்கணக்கு ஆயிடுது. ஆக ஒரு காரியம் செய்யுங்க, ஒரு மணி நேரம் தானே பிரசங்கம் பண்ண போறேன், அதை முடிச்ச உடனே நம்ம அவசரம் இல்லாம ஆத்திரம் இல்லாம போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த வார்த்தையை வெளியே நின்றுட்டே கேட்டுட்டு இருக்கிற அந்த பையனுடைய தகப்பன் அவர் திருப்பியும் கதவை தட்டிட்டு கதவை திறந்துட்டு உள்ளே ஓடி வந்துட்டு, டாக்டர் தயவுசெய்து நீங்க அப்படி சொல்லக்கூடாது, தயவுசெய்து நீங்க சொல்லக்கூடாது, என் பையனுக்காக தான் போதகர் இப்ப சொன்னது, ரொம்ப சீரியஸா இருக்கிறான். ஒரு வாரம் டாக்டர் மார் சொன்னாங்க இவனை சுவிட்சர்லாந்து தான் கொண்டு போகணும்னு சொன்னாங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஏர் டிக்கெட் எல்லாம் நான் கம்ப்ளீட்டா எடுத்து முடிச்சிட்டேன். ஆனா அடுத்த நாள் டாக்டர் சொல்றாங்க, இனி நீங்க எங்க கொண்டு போனாலும் அவனை சுகப்படுத்த முடியாது, பாடியை மூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ டெலிபோன்ல தகவல் வந்துச்சு, அவனை நீங்க வீட்டுக்கே தூக்கிட்டு போயிடுங்க, ஒரு சில நிமிஷங்களில அவனுடைய ஆவி அவனை விட்டு போயிடும். ஐயா இதை கேட்டதுலேருந்து என்னுடைய மனசு வேதனை தாங்க முடியல, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், சொத்துக்கெல்லாம் அவன் தான் வாரிசு, உங்களை காலு பிடிக்கிறேன், எப்படியாவது என் பையனுக்கு நீங்க ஜெபம் பண்ணணும், நீங்க தயவு செய்து வரணும். அந்த சகோதரன் யார், ஐ எம் வெரி பிஸி மேன், காலையில் ஆறு மணிக்கு போனா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் நான் திரும்புறேன், அதுக்கு மேல சமூக தொண்டுகள் சோசியல் ஒர்க், ராத்திரி ஒன்றரை மணிக்கு தான் வீட்டுக்கு திரும்புறேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கோயிலுக்கு போக நேரம் இல்ல, ஜெபிக்க நேரம் இல்ல, பைபிள் வாசிக்க எனக்கு நேரம் இல்ல, ஐ எம் வெரி பிஸி மேன். ஜாக்கிரத, பிரச்சனைகளும் வேதனைகளும் கூடி வருகிற சமயத்தில் நீ கண்ணீர் விட்டு கதறுவ, ஆண்டவர் பார்ப்பார், அவரும் சொல்வார், ஐ எம் ஆல்சோ வெரி பிஸி மேன் மை சன், ஐ எம் வெரி சாரி, நானும் ரொம்ப அதிகமான வேலைக்கு இருக்கிறேன், நீ ஒரு குடும்பத்தை பார்க்கற, உன் பையனை மாத்திரம் பார்க்கற, நான் இந்த உலகத்தில் பலருடைய குடும்பத்தையும் பார்க்கணும், பலருடைய பிள்ளைகளையும் பார்க்கணும், நானும் ரொம்ப வேலை அதிகமா இருக்கிறேன், என்ன மன்னிச்சிருப்பான்னு சொல்லிட்டு அவர் கடந்து போயிட்டே இருப்பார். எப்படி இருக்கு உன்னுடைய நிலைமை? கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். ஜாக்கிரதே, நல்ல சந்தர்ப்பத்தை நீ இழந்து போகாதே, கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறார். வாலிப வயசுல இவன் ஆண்டவரை தேடினான், தாமதித்து தேடவில்லை, மிக வேகமாய் தன்னுடைய ஆவலை அவன் காட்டினான், ஓடோடி வந்து முழங்கால் படியிட்டான். இந்த முழங்கள் படியிடுகிறது கர்த்தருக்கு முன்பதாக காண்பிக்கிற ஒரு தாழ்மையை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு முன்பதாக இந்த வாலிபன் தன் தாழ்மையை காண்பித்தான், முழங்கால் படியிட்டு அவன் கர்த்தரோடு கூட பேசுகிறான். யாரோடு பேசுகிறான்? இயேசு கிறிஸ்துவோடு பேசுகிறான். அந்த திரளான கூட்டத்தில் சீஷர்கள் இருந்தார்கள், மரியாள் இருந்தான், யாருகிட்டையும் போய் கேட்கல. ஜபம் என்று சொல்லும்போது இயேசுவோடு மாத்திரம்தான் நான் செய்ய வேண்டும்,
நமக்கென்று சொல்லி யாருமே மத்தியஸ்த பிரார்த்தனை பரிந்து பேசுகிற பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. டைரக்டாக கர்த்தரோடு கூட நம்ம பேசலாம், பிதாவோடு பேச முடியாது. அதற்காகத்தான் கர்த்தர் குமாரனை அனுப்பினார். நீ இவர் மூலமா நீ என்னென்ன கேட்கிறியோ அதெல்லாம் நான் உனக்கு சாங்ஷன் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப இவரோடு நாம் பேசலாம், நாம் தொடலாம், நாம் பழகலாம். அதற்காகத்தான் மனுஷ ரூபத்திலே மனுஷருள் மனுஷராய் அவர் நமக்கு பக்கத்திலேயே வந்திருக்கிறார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவோடு தான் நாம் ஜெபிக்க வேண்டும், வேற யாரோடும் ஜெபிக்க வேண்டாம். ஒன்னு திமோத்தேயுடைய புத்தகத்தில் 2:4-5 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அது இயேசு கிறிஸ்து என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே மரியாளை தொல்லைப்படுத்த வேண்டாம், ஆண்டனியை தொல்லைப்படுத்த வேண்டாம், செத்துப்போன ஆத்துவாக்களை தொல்லைப்படுத்த வேண்டாம். இயேசுவோடு மாத்திரமே நாம் தொடர்பு வைக்க வேண்டும். இது உபதேச குழப்பமல்ல, இது வேத புஸ்தகத்தின் அடிப்படை உபதேசம். அடுத்தது இவன் என்ன கேள்வியை கேட்கிறான்? தேவையில்லாத கேள்வி அவன் கேட்கவில்லை. இந்த காலத்தில் கேள்வி கேளுங்கனாக்கா பிரயோஜனம் இல்லாத கேள்வி கேட்பாங்க. என்னுடைய பத்திரிகை, என்னுடைய பேரு ஜாமக்காரன் பேர். அதுல ஒருத்தர் இப்படி அந்த கேள்வி பதில், அதுல ஒரு சகோதரன் என்ன கேள்வி கேட்கிறாரு, சார் சில மாசமா எனக்கு இந்த வலது கை உள்ளங்கை சொரிச்சல் எடுக்குது, இது என்னுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்கிறேன். நான் அவருக்கு பதில் எழுதினேன், வலது கை சொரிச்சல் எடுத்தா இடது கை வச்சு சொரிஞ்சுக்குங்க, முடியலன்னா சரட்டை வச்சு சொரிஞ்சுக்கும். என்ன கேள்விங்க, சொரி சிறங்கு படம் நமைச்சிருக்கலாமா? நான் பதில் சொல்லணும். ஆவிக்குரிய காரியத்துல எவ்வளவோ பைபிள்ல கேள்விகள் இருக்குது, எவ்வளவோ தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத கேள்விகள். ஆனா இந்த வாலிபன் தேவையுள்ள ஒரு கேள்வியை கேட்டான், ஐயா சரியான ஒரு கேள்வி கேட்டான், நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் அவனை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டார். பிறகு அவன் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாதபடி திரும்ப அவனே ஒரு கேள்வி கேட்கிறார், தம்பி உனக்கு நியாய பிரமாணம் தெரியுமா, 10 கற்பனைகள்லாம் உனக்கு தெரியுமான்னு கேட்டார். அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே நான் சின்ன வயது முதலே நான் அதை கை கொண்டிருக்கிறேன். இவன் என்ன நினைச்சிட்டான், நியாய பிரமாணம் நான் கை கொண்டிருக்கிறேன் இல்லையா, ஆகவே எனக்கு நிச்சயமா நித்திய ஜீவன் கிடைச்சிருக்கும். சில சொல்றாங்க, நான் பாருங்க நான் மத்தவங்க மாதிரி எல்லாம் எந்த குடும்பத்தையும் கெடுக்கிறது கிடையாதுங்க, மத்தவனை கெடுக்கிறது இல்ல, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என்னுடைய சபை உண்டு, நான் ஒழுங்கா கோயிலுக்கு போறேன் வரேன், குடிக்கிறது இல்ல, பாவம் செய்யறது இல்ல, விபச்சாரம் பண்ணது இல்ல, அவ்வளவு தூரம் என்னங்க சிகரெட்டு பீடி நான் வாயிலேயே வச்சது இல்லைங்க, அவ்வளவு நல்ல ஒரு யோகியன் நான், நான் மிகவும் நல்லவன். இந்த நல்லவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு சில தடைகள் இருக்கிறது. பைபிள் சொல்லுது பாருங்க, யோபனுடைய புஸ்தகம் 9:22 சொல்லுது, சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அழிப்பேன். என்ன நியாயங்க இது, துன்மார்க்கனை நரகத்துல பிடிச்சு தள்ளுறாரு, ஆமா சன்மார்க்கன் என்ன தப்பு பண்ணா ஏன் நரகத்துல பிடிச்சு தள்ளணும், என்னத்துக்கு துன்மார்க்கனோடு சன்மார்க்கனை கொண்டு போய் அழிக்கணும்? சன்மார்க்கன் என்று சொன்னால் யார் சன்மார்க்கன், நல்ல நல்ல காரியங்களை செய்கிறவன் சன்மார்க்கன். எப்படி நம்ம சொல்றோம், வெளியிலே காணப்படுகிற கிரியை வச்சு நம்ம சொல்றோம். டாக்டர் புஷ்பராஜ் ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்றாருங்க, ரொம்ப நல்லா பாட்டு பாடுறார், நல்லா ஜபம் பண்றார், ரொம்ப யோகியம், ரொம்ப நல்லவர். நீங்க எல்லாம் இந்த மேடையில பாக்குறதுனால சொல்றீங்க, ஆனா என்னுடைய அந்தரங்கம் உங்கள் யாருக்குமே தெரியாது, என்னுடைய உள்ளத்தின் ஆழத்துல நான் என்ன நினைக்கிறேன்றது உங்க யாருக்கும் புரிஞ்சு கொள்ள முடியாது. என் தேவன் அவர் உள்ளத்தை அறிகிறவர். நீங்க என்ன நல்லவன் சொல்லி பரிசுத்தவன் சொல்லி உங்க சர்டிபிகேட் கொடுத்தா அது இந்த உலகத்தோட தான். நான் பரலோகத்துக்கு போகணும்னாக்கா என் இயேசு என்னை பரிசுத்தவானாய் காண வேண்டும், என் இயேசு உள்ளத்தின் அந்தரங்கத்தில் எப்படி இருக்கிறது என்பதை அறிகிறவராய் அதை பரிசுத்தவானாய் கண்டால் மாத்திரமே என்னை பரலோகத்திலே கொண்டு போக முடியும். இந்த வாலிபனுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் தெளிவாக சொன்னார், நீ எல்லா காரியத்திலும் யோகியன் தம்பி, ஆனால் ஒரே ஒரு காரியத்தில் மாத்திரம் உனக்கு ஒரு குறை உண்டு. அந்த குறையை அருமையாய் சுட்டி காமிக்கிறார். இவனுக்கு இருக்கிற குறை என்ன தெரியுங்களா, இவன் ஒரு பெரிய பணக்காரன், ஏராளமான பணம் இவனுக்கு இருக்குது, இந்த பணம் தான் இவனுடைய ஆவிக்குரிய ஜீவித்துல வளரவே முடியலன்றதை இயேசுசாமி கண்டுபிடிச்சிட்டாரு. இது உன்னை ரொம்ப தடுத்துட்டு இருக்குப்பா, ஆவிக்குரிய ஜீவித்துல உன்னால வளரவே முடியல, இதுதான் காரணம். ஆகவே எது ஆவிக்குரிய ஜீவித்துக்கு தடையா இருக்குதோ அதை நீ விட்டுட்டா நித்திய ஜீவன். அதுக்குதான் கர்த்தர் சில ஒரு ஆலோசனை அவன் கொடுத்தார், உனக்கு உள்ளதை எல்லாவற்றையும் விற்று தரிதருக்கு கொடுத்துரு, பிறகு உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுவா. இவ்வளவுதாங்க அவர் ஆலோசனை கொடுத்தார்.
ஆண்டவர் பணக்காரர்களை வெறுக்கவில்லை. காரணம், ஐசிறுவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதுன்னு தான் சொன்னாரே தவிர பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லவில்லை. உண்மையிலேயே பணம் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு மிகவும் தடையாக இருக்கும். ஆவிக்குரிய காரியத்தில் பண நிறைஞ்ச கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கென்றே தன்னுடைய பணங்களை செலவழிக்கும் போது தானும் அனுபவித்து கர்த்தருடைய காரியத்துக்கும் அனுபவிக்க ஏற்பாடு செய்யும் போது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். ஆனால் கர்த்தர் என்ன நோக்கத்தோடு இந்த பணத்தை கொடுத்தார் என்று சொல்லி சிலர் அறியாமல் போகிறதுனாலே தான் தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்காமல் இந்த உலகத்திலேயே அந்த பணத்தை வச்சு அனுபவிச்சுட்டு முடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த வாலிபனுக்கு அப்படிதான் இருந்தது. பணம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப தடைதாங்க. ஐயா, பணம் இல்லாம ஊழியம் செய்ய முடியாது. பணம் மிக மிக அவசியம். ஆனால் ஒன்னு திமோத்தேயுடைய புஸ்தகம் 6:10 என்ன சொல்லுகிறது? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ரூட், தீமைக்கெல்லாம் ரூட் எது? பண ஆசை. பணம் காரணம் அல்ல, பணத்தின் மேல உள்ள ஆசை. அதுதான் வேதம் சொல்லுது. பணம் இல்லாம ஊழியமே செய்ய முடியாது. பணம் ஊழியத்துக்கு ரொம்ப அவசியம். ஆனால் அந்த பணத்தின் மேல உள்ள ஆசை இன்றைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில தேவனை விட்டே பிரித்து விடுகிறது. அதான் எபிரேயர் கடிதம் 13:5 என்ன சொல்கிறார்? உள்ளது போதும் என்று இருங்கள், உள்ளது போதும் என்று இருங்கள் நீங்க. காரணம், நான் உன்னை ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. நான் உலகத்தின் கடைசி பிரிந்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு உள்ளதை போதும் என்று, அது உனக்கு ஆசீர்வாதம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட உள்ளது போதும் என்று எந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு திருப்தி ஏற்படுகிறதோ அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பணம் வந்தாலும் ஒரு நாளும் விழுந்து போவதே கிடையாது. உள்ளது போதும் என்று நினைக்கிற மக்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆனா இப்ப எப்படி யோசிக்கிறோம்? இன்னும் அந்த வழியில பணம் கிடைக்குமா, இந்த வழியில பணம் கிடைக்குமா, இன்னும் அப்படி ஒன்று செய்யலாமா, இப்படி ஒன்று செய்யலாமா? கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு வச்சிருக்கிறாருங்க. இந்த அளவுக்கு மேலே சில மனுஷர்கள் யோசிக்க தொடங்கும் போதுதான் பிரச்சனைகள் உருவாக ஆரம்பித்து விடுகிறது. அளவுக்கு மீறி யோசிக்கிறாங்க. இந்த பணம் ஏராளமாக வர ஆரம்பித்த உடனே ஜீவியமும் மாறி போய் விடுகிறது. கேரளா தேசத்துல, சவுத் இந்தியாவில், கேரளா மாவட்டம் மாநிலம் இருக்குது, அங்க ஒரு ஊர்ல ஜப கூட்டம் நடத்துற ஒரு ஹைஸ்கூல் வாத்தியார் ஒருத்தர் உண்டு. அவர் ரொம்ப பக்தி உள்ளவர். அவர் மூலமா தான் அங்க நல்ல ரிவைவலே உண்டாயிட்டு இருக்குது. நிறைய பேர் அந்த ஜப கூட்டத்துல கலந்துக்குவாங்க. வார வாரம் ஜப கூட்டம், நல்ல நல்ல அனுபவம். அந்த ஜப கூட்டத்துல வர்றவங்க எல்லாம் நிறைய பேர் நல்ல அனுபவத்துல வர்றாங்க. அங்க நடக்கிற ஆவிக்குரிய கூட்டத்துக்கெல்லாம் இந்த ஜப கூட்டம் தான் காரணமே. அப்படி இருந்துட்டு இருந்துச்சுங்க. ஒரு நாள் ஒரு வாலிபன் வந்து அந்த ஜப கூட்டத்தை நடத்துற அந்த வாஜர்கிட்ட, ஐயா, நீங்க நடத்துற இந்த ஜப கூட்டத்துல நான் தொடர்ந்து அந்த காலத்துல கலந்துட்டு இருந்ததுனால தான் இன்னைக்கு கர்த்தர் என்னை நல்லா உயர்த்திருக்கிறாரியா. அரேபியாவில எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, கை நிறைய நான் சம்பாதிக்கிறேன். அதனுடைய நன்றி அறிதலாக இதோ கொஞ்சம் பணம் கொண்டு வந்திருக்கிறேன், தயவுசெய்து நீங்க எடுத்துக்கொள்ளணும். அப்போ அந்த வாஜர் சொன்னாரு, தம்பி, உனக்கு வேலை கொடுத்தது நான் இல்லப்பா, நீ ஜெபிச்ச கர்த்தர் கேட்ட, அதுக்கு என்னதுக்கு எனக்கு காணிக்க கொடுக்கற? ஆகவே எனக்கு அந்த பணம் வேணாம் தம்பி, அதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல. ரொம்ப அருமையான பதில கொடுத்தார். சொல்லிட்டு, இல்லையா, நீங்க எப்படி வாங்கிதான் ஆகணும், உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அப்ப அந்த வாதியர் சொன்னார், சரி தம்பி, நீ அப்படி செய்யணும்னு ஆசைப்பட்டா ஒரே ஒரு காரியம் மாத்திரம் எனக்கு செய். எனக்கு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா, 2 ஆண் மக்கள் 2 பெண் மக்கள் இருக்கிறாங்க. இந்த 4 பேரும் எல்லாம் டிகிரி எல்லாம் படிச்சு முடிச்சிட்டு வீட்டுல சும்மா இருக்கிறாங்க. நாங்க ஒரு குடிசை வீட்டுல இருக்கிறோம், நாங்க ரொம்ப ஏழை, எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது. எப்படியாவது நீ பெரிய மனசு பண்ணி என் பிள்ளைல யாராவது ஒரு பையனுக்கு அங்க ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்தனா நாங்க ரொம்ப நன்றியா இருப்போம்பா. அவ்வளவுதான் ஐயா, நான் முதல் வேலையா உங்க பையனுக்கு ஒரு வேலையை நான் ஏற்பாடு பண்றேன் என்று சொல்லிட்டு அவன் லீவு முடிஞ்சு அரேபியாவுக்கு போயிட்டான், கல்ஃபுக்கு போயிட்டான். அங்க போய் உண்மையிலேயே நல்ல ஏற்பாடு ஒன்னு பண்ணி, ஒரு வேலை ஒன்னு ஏற்பாடு பண்ணி இந்த வாத்தியாருடைய மூத்த மகனை அரேபியாவுக்கு கூட்டிட்டு போயாச்சு. மூத்த மகனுக்கு நல்ல ஒரு பதவி கிடைச்சிருச்சு, கை நிறைய சம்பளம். இப்ப அவனுக்கு அங்க வேலை பர்மனன்ட் ஆன உடனே மூத்த சகோதரன் 2வது தம்பிய அங்க அவன் ஏற்பாடு பண்ணி கூப்பிட்டுக்கிட்டான். 2வது மகனும் இப்ப கல்ஃபில வேலை. இந்த 2 பேரும் அண்ணன் தம்பிங்க போன உடனே தங்கச்சிக்காரி ஒருத்திய அங்க கூப்பிட்டுக்கிட்டாங்க. இப்ப 3 பேரு அரேபியால வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நமக்கு எல்லாம் தெரியும், அரேபியால ஒரு சின்ன வேலையில ஒருத்தன் வேலை கிடைச்சா போதும், 2-3 குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குதுன்னு நமக்கு தெரியும்.
இவங்க உயர்ந்த உத்தியோகத்துல மூணு பேரு நல்ல ஒரு பொசிஷன்ல கிடைச்சிருச்சு. பணம் நிறைய வர ஆரம்பித்தது, நிறைய வர ஆரம்பித்தது. இப்போ இங்க வீட்டுல இருக்கிற இந்த வாத்தியாரு, கடைசி ஒரு மக, ரெண்டு பேர் தான் வீட்டுல. பணம் நிறைய வந்த உடனே குடிசை மாளிகை வீடாய் மாறினது. மூன்று அடுக்குள்ள ஒரு பெரிய மாளிகையாய் அவர்கள் கட்டி முடித்தார்கள். வருஷம் நான்கு ஆனதுங்க. அதே இடத்துக்கு திரும்ப என்ன கன்வென்ஷனுக்கு எனக்கு கூப்பிட்டாங்க. கன்வென்ஷனுக்கு போன உடனே முதல் நாளே கேட்டேன், ஐயா அந்த ஜப கூட்டம் எப்படி இருக்குது? அப்ப எல்லாரும் சொன்னாங்க, ஐயோ ஜப கூட்டம் நடக்குதுங்க, ஆனா முன்ன மாதிரி அந்த சார் வர்றது இல்லைங்க, அந்த வாத்தியார் வர்றது இல்ல. ஏன் என்னாச்சு? அவருக்கு என்ன உடம்பு சரியில்லையா? இல்லைங்க, நல்லதான் இருக்கிறாரு, ஆனா வர்றதுல. ஆனா எவ்வளவு கேட்டாலும் பணங்கள் நல்லா கொடுத்துறாருங்க. இந்த கன்வென்ஷன் கூட நிறைய பணம் அவர் கொடுத்திருக்காரு. அப்ப ஏன் ஜப கூட்டத்துக்கு வரல? என்னமோ தெரியலங்க. அது மாத்திரம் இல்லைங்க, போதகர் கூட ரொம்ப சலிச்சுக்கிட்டாருங்க. கோயிலுக்கே அவர் வர்றது இல்லைங்க. மாசம் ஒரு தடவை திருவிருந்துக்கு மாத்திரம் வந்துட்டு போவாரு. ஏன் இப்படி ஆயிட்டாரு? என்னமோ எங்களுக்கு எல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. சரி இப்ப நான் இங்க வந்திருக்கேன் அவருக்கு தெரியுமா? தெரியுமே, உங்க கூட்டத்துக்கே முதல்ல பணம் கொடுத்ததே அவர் தானே. அப்புறம் ஏன் இன்னும் என்ன வந்து பாக்கல? ஒண்ணு செய்யுங்க, ரெண்டு நாள் ஆச்சு, இந்த ரெண்டு நாள் கூட்டத்திலேயே நான் அவரை பாக்கல. நீங்க யாராவது போய் அவர்கிட்ட போய் சொல்லி டாக்டர் கண்டிப்பா உங்களை பாக்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கையோடு கூட்டிட்டு வாங்க. வரலனாக்கா ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனை முடிச்ச உடனே வெஸ்டியில வந்து என்ன பாக்க சொல்லுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி சொன்னாங்க போல் இருக்குது. ஆராதனைக்கு வந்தாரு. ஆராதனை முடிச்ச உடனே வெஸ்டியில வந்து என்னை பார்த்து கை குலுக்கி அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்தோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உங்களை நான் திரும்பி பாக்குறேன். ஆமா நான் கேள்விப்பட்டேன், நீங்க இப்ப ஜப கொடுத்துக்கலாம் நீங்க வர்றதுலன்னு கேள்விப்பட்டேன். ஆலயத்துக்கு கூட நீங்க ஒழுங்கா வரலையாமே, என்ன வந்தது உங்களுக்கு? அப்ப அவர் சொன்னாரு, எல்லாரும் என்ன அப்படிதான் சொல்றாங்க, ஜப கூட்டத்துல போய் உக்காந்தாதான் நான் ஜபிக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் வீட்டுல உட்காந்து 24 மணி நேரமும் நான் ஜபம் பண்ணிட்டே இருக்கிறேன் ஐயா, 24 மணி நேரம். ஆனா இவங்களுடைய பார்வையில் என்னன்னாக்கா, நான் கோயிலுக்கு வராதனாலையும் ஜப கூட்டத்துக்கு வராதனாலையும் நான் ரொம்ப பின்மாற்றம் அடைஞ்சிட்டேன்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா என்னுடைய நிலைமை அவங்களுக்கு புரியலையா. நான் எங்கேயாவது இறங்கணும் அப்படின்னா மீட்டிங்கோ ஜப கூட்டத்துக்கோ சர்ச்சுக்கோ நான் போகணும்னு வச்சுக்கோங்க. என்னுடைய வீடு உங்களுக்கு தெரியும், நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அத்தனை ரூமையும் பூட்டி எடுக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது. அப்புறம் அது மாத்திரம் இல்ல, வயசுக்கு வந்த பொண்ணு என் வீட்டுல இருக்கிறாங்க, அதுக்கு நான் பாதுகாப்பு இருக்கணும். ரெண்டு அல்சிஷன் நாய் ஒண்ணு இருக்குதுங்க, இதுக்கு ஒரு ஆள் கூடவே இருக்க வேண்டி இருக்குது. எப்படிங்க நான் இப்படி எல்லாம் வர முடியும்? முன்ன மாதிரி எப்படிங்க ஜப கூட்டத்துக்கு வர முடியும்? எப்படிங்க கோயிலுக்கு எல்லாம் வர முடியும்? என்ன பரிதாபம் பாத்தீங்களா, என்ன பரிதாபம்! ஆவிக்குரிய ஜீவித்துல ஆழமா இருந்தவர் ரெண்டு அல்சிஷன் டாக்கு காவல் இருந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. என்ன பரிதாபமான ஒரு சூழ்நிலை! நிலைமைகள் மாற 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 தேவனுக்கும் அவர்களுக்கும் இடைவெளிகள் உண்டாக ஆரம்பித்து விடுகிறது. பணம் வரும்போது இதுதான் பிரச்சனைகள் உருவாகிறது. அதனால தான் வேத புஸ்தகம் தெளிவா சொல்லுது. நீதிமொழிகள் புஸ்தகம் 23 அதிகாரம் 3 வசனத்துல, ஐஸ்வரன ஆக தயவுசெய்து நீ விருப்பப்படாதே என்று 4 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 6 அதிகாரம் 8-11 வசனம் வரைக்கும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி யோபனுடைய புத்தகம் 20 அதிகாரம் 22 வசனம், பிரசங்கியுடைய புத்தகம் 5 அதிகாரம் கடைசி வசனம், ஐஸ்வரியமாக விரும்பப்படாதே. அப்படி வரும்போது தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் உன்னை தேடி வரும், நீ தேவனை விட்டு விலகி போயிடுற. இப்படிலாம் பைபிள் என்ன அருமையா எச்சரிச்சிருக்கு தெரியுமா? தயவுசெய்து உள்ளது போதும் என்று இருங்கய்யா, அது ரொம்ப நல்லது. ஏன்னா பணம் வந்து போச்சுன்னா உன்னுடைய சுபாவம் மாறி போயிடும். அதான் தமிழ்ல ஒன்னு சொல்லுவாங்க, ஆட்டுக்கு வாலு அளந்துதான் வச்சிருக்குதான். அது என்னங்க அளந்து வச்சிருக்குது? மத்ததுக்கெல்லாம் அப்படி சொல்றதே இல்ல. ஏன் அப்படின்னா எந்த ஆடு பாருங்க, பெரிய ஆடு சின்ன ஆடு பார்த்தாலும் இவ்வளவு நீட்டம் தான் வாலே இருக்கும். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த ஆடு இந்த வாலை எப்படி ஆட்டு நமக்கு தெரியும், இத்தனோண்டு ஆட்ட டிக்கி 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 ஆட்டும். இது மாத்திரம் சாமி கொஞ்சம் நீளமா விட்டுருந்தாருன்னு வச்சுங்க, ஒருத்தன் பக்கத்துல நிக்க முடியாதுங்க. அதனாலதான் சாமி அளந்தே வச்சிருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கைக்கும் கூட கர்த்தர் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு அளவு வச்சிருக்கிறார். நீ என்னதான் முயற்சி பண்ணிப்பாரு, அந்த அளவுக்கு மீறி நீ போகவே முடியறதில்ல. 3 பேர் சம்பாதிக்கிட்டோம், சில வீட்டுல அதே தரித்திரம் தான். 2 பேர் சம்பாதிக்கிட்டோம், இப்ப பையன் சம்பாளத்துக்கு வந்துட்டான், அதே மாதிரிதான் இருக்குது வீட்டுல. கர்த்தர் ஒரு அளவு வச்சிருக்கிறார், அதுக்கு மீறி நீ போன அப்படின்னா பிசாசு உனக்கு உதவி செய்வான், பிசாசு உனக்கு உதவி செய்வான். சில சமயத்தில் நிறைய பேர் எனக்கு கடிதம் எழுதும்போது, ஐயா நான் கல்ஃபுக்கு போனோம், ஜெர்மனிக்கு போனோம், கனடாவுக்கு போனோம், தயவுசெய்து எனக்கு ஜபம் பண்ணுங்க, உங்க உபவாச ஜபத்துல வச்சு ஜபம் பண்ணுங்க, இப்படி எல்லாம் கேட்பாங்க. சரி ஜபம் பண்ணி, இல்ல தம்பி நீங்க இங்கே இருக்கிறதா உங்களுக்கு நல்லது,
இப்ப இருக்கிற வேலையே நீங்க சிரமமா வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது தம்பி. நீங்க அங்க போனீங்கனாக்கா உங்களுக்கு பணம் நிறைய கிடைக்கும், ஆனா நீங்க ஆத்மாவை இழந்து போயிடுவீங்கன்னு கர்த்தர் சொல்றாருப்பா. உடனே அவர் கேட்டு, ஓ இது தீர்க்க தரிசனம் அவ்வளவு நல்லா இல்ல, இந்த தீர்க்க தரிசனம் அவ்வளவு நல்லா இல்ல. உடனே என்ன பண்ணிடுவாங்க, ரூபாவை கட்டி பணத்தை கொடுத்து ஏஜென்ட்ங்கள்ட்ட பணம் கொடுத்து எப்படியோ அரேபியா போய் சேர்ந்துருவாங்க, ஜெர்மனி போய் சேர்ந்துருவாங்க, கனடா போய் சேர்ந்துடுறாங்க. அப்ப அவங்க வந்து யோசிப்பாங்க பாத்தீங்களா, கர்த்தர் எனக்கு உதவலனா இன்னைக்கு நான் இந்த பொசிஷனுக்கு வந்திருப்பனா? கர்த்தரா உதவினார், ஏஜென்ட் இல்ல உதவனா உனக்கு, கர்த்தர் உதவல. நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட, வேற வழியில முடியலன்னு சொன்ன உடனே வேற வழியில நீ ட்ரை பண்ண, பிசாசு உதவி செய்யறான். ஏன்னா அவன் தான் காத்துக்கிட்டே இருக்கிறான், எப்படி உன்னை கீழே தள்ளலான்றதுக்கு, உன் ஆத்மாவை கர்த்தரை விட்டு இருந்து வெளியே விளக்குவதற்கு எப்போ எப்போன்னு காத்துக்கிட்டே இருக்கிறான். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் எடுத்த சமயத்துல அவளுக்கு ஒரு டெம்டேஷனை கொடுத்தான் தெரியுமா, ஒரு எண்ணத்தை கொடுத்தான், ஒரு உயர்ந்த ஒரு உப்பரிக்கு மேல கொண்டு போய் நிறுத்திட்டு அங்கிருந்து சொல்றான், தா அந்த பங்களா அந்த அரண்மனை அந்த வீடு இந்த ஊரெல்லாம் பாக்குற பத்தியா, இதெல்லாம் எண்ணதுதான், நீ மாத்திரம் என் கால உளுந்தனா அதெல்லாம் உனக்கு எழுதி வச்சிடறேன்றான். இயேசுக்கே பங்களா கொடுக்கறவன் உனக்கு கொடுக்க மாட்டான் பாருங்க, அவன் எவ்வளவு பெரிய கில்லாடி. அவருக்கு வானமும் பூமியும் உண்டாக்குனவர் அவரு, அவருக்கு அதெல்லாம் உனக்கு கொடுக்கறான், என் கால உழுன்றான். அப்ப அப்பேற்பட்டவன், நீ கர்த்தர்கிட்ட ஜபம் பண்ணி உனக்கு வாழ்க்கையில பெரிய பணம் உண்டாக்குறதுக்கு நீ முயற்சி பண்ற காரியத்துல கர்த்தர் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அவன் உனக்கு உதவி செய்ய எப்பவும் காத்துக்கிட்டே இருக்கிறான். ஜாக்கிரத, அப்படி நீ போய் உன் ஆத்மாவை தயவு செய்து இழந்துடாதே. ஏன் அப்படி சொல்றேனாக்கா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு அனுபவம் யா, 1976 என் டாக்டர் உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணிட்டேன். எனக்கு சொந்த ஆஸ்பத்திரி இருந்துச்சு, அதையும் கம்ப்ளீட்டா நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், மூடிட்டேன். என்னுடைய மனைவி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வேலை செய்யறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வேலையை நான் விட்டு உடனேயே என்னுடைய மனைவியோடு எல்லாம் கலந்து பேசிதான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன், வேலையை விட்டேன். வேலையை விட்டு ஒரு 6 மாசம் இருக்கும் போது ஒரு இடத்துல இருந்து கன்வென்ஷனுக்கு எனக்கு அழைப்பு வந்தது. சரி, அந்த கன்வென்ஷன்ல பேசுறதுக்காக நான் அந்த இடத்துக்கு போனேன், இந்தியாவில வேறொரு மாநிலம் அந்த இடத்துக்கு நான் போனேன். கூட்டம் 4 நாள் கூட்டம், 3 நாள் கூட்டம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சவுடன் அன்னைக்கு ராத்திரி போதகருடைய வீட்டுல நாங்கெல்லாம் உட்காந்துருக்கிறோம், ராத்திரி சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்ப போதகர் சொன்னார், போதகருடைய அம்மா கிட்ட, அம்மா அந்த ட்ரேய கொஞ்சம் கொண்டாங்க அப்படின்னாங்க. ரூம்ல போய் ஒரு ட்ரே எடுத்துட்டு வந்தாங்க, ட்ரே நிறைச்சு ரூபா நோட்டு அடுக்கி வச்சிருக்குது, அதை என் முன்னாடி கொண்டு வச்சாங்க. டாக்டர் இது பூரா உங்களுக்கு தான், எனக்கு ஜெர்மன் எய்டு வருதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா, அதனாலதான் இந்த ஆர்ஃபனேஜும் மற்றதெல்லாம் வச்சு நான் நடத்திட்டு இருக்கிறேன், உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி எனக்கு ஜெர்மன் எய்டு வந்துட்டு இருக்கும் போது கடந்த 9 மாசத்துக்கு முன்னாடி அதே ஜெர்மன்ல இருந்து ஒரு ஸ்தாபனம் ஒரு அமௌண்ட் எனக்கு அனுப்பி, இது உங்களுக்கு அல்ல, இந்தியாவிலேயே வேறொரு நல்ல ஊழியக்காரனுக்கு இந்த பணத்தை கொடுத்து இந்தியா ஊழியத்தை எப்படியாவது நல்ல விதமா செய்யுங்க என்று சொல்லி அந்த ஸ்தாபனம் எனக்கு பணம் அனுப்பியிருக்குது. 9 மாசமா அந்த பணம் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனா இன்னும் நான் அந்த பணத்தை நல்ல ஊழியக்காரன் கையில இன்னும் கொடுக்கவே இல்லை. ஊழியக்காரன் தேடுறேன், சரியான ஊழியக்காரன் ஆகப்படல, எல்லாரும் பணத்துக்கு தான் அலையறாங்க, அது அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கிட்ட நான் கொடுக்கல. அப்பதான் ஒரு நாள் நான் கேள்விப்பட்டேன், இப்படி டாக்டர் புஷ்பராஜ் வேலையெல்லாம் விட்டாராமே, புல் டைம் மினிஸ்ட்ரியில வந்துட்டாராமே அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்ப நாங்கெல்லாம் சேர்ந்து கமிட்டியில தீர்மானம் பண்ணோம், அப்ப ஒரு காரியம் செய்யலாம், ஒரு கன்வென்ஷன் ஏற்பாடு பண்ணி அதுக்கு அவரை நம்ம கூப்பிடலாம், இந்த பணத்தையும் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்னு நாங்க தீர்மானம் பண்ணி அந்த அடிப்படையில தான் இந்த கன்வென்ஷனுக்கு உங்களை அங்க கூப்பிட்டுருக்கோம். அதனால இது 9 மாசம் பணம் இங்க இருக்குது, மாசம் மாசம் உங்களுக்கு பணம் வரும். நீங்க என்ன செலவு பண்றீங்க, வவுச்சர் வியூச்சர் ஒண்ணும் வேண்டாம், ரிசீவ்டு மாத்திரம் நீங்க கையெழுத்து போட்டா போதும் நாங்க. அதனால இந்த பணத்தை எடுத்து போயிடுங்க டாக்டர், இன்னும் மாசம் மாசம் உங்களுக்கு வீட்டுக்கே மணி ஆர்டர் வந்துடும். அந்த பணத்தை பார்த்த உடனே வயிற்றுல இங்கிருந்து என்னமோ குழுகுழுன்னு ஓடுற மாதிரி இருக்குது, அங்கிருந்து ஓடுற மாதிரி இருக்குது, அப்படியே பெரட்ட ஆரம்பிச்சது. அப்ப நான் சொன்னேன், ஐயா 1 மாசம் எனக்கு டைம் கொடுங்க, நான் ஜபம் பண்ணிட்டு அப்புறம் நான் இதுக்கு பதில் சொல்றேன். அப்ப அவர் சொன்னாரு, நீங்க 1 மாசம் பொறுத்து நீங்க பதில் சொல்லுங்க, ஆனா இப்ப இந்த பணத்தை எடுத்துட்டு போயிடுங்க டாக்டர், இங்க இருக்கிற வரைக்கும் அது எனக்கு சோதனையா இருக்குதுன்னு. சாதாரணமா பணம் தனக்கு சோதனை யாருங்க சொல்ல முடியும், கிடைக்காதான் தான் காத்துட்டு இருப்பாங்களே தவிர பணம் சோதனை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த ஒரு நல்ல ஊழியக்காரன் கர்த்தருடைய பார்வையில ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருக்கிறார், அதனால தான் தன்னுடைய பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்காங்க. ஃபாரின் எய்டு வாங்குற எல்லாருமே நான் தப்பு சொல்ல பிழை சொல்லலைங்க, அதுல 1-2 பேர் கொஞ்சம் ஜீவன் இருக்கதான் செய்யுது, அதுல ஒருத்தர் அவர். அப்ப அவருகிட்ட ஆவிக்குரிய காரியத்துல நீங்க இன்னும் கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கிறீங்களே, இவ்வளவு ஃபாரின் எய்டு வந்துட்டும், எத்தனையோ பேர் ஃபாரின் எய்டு வந்தவங்க எல்லாம் பின்மாற்றம் அடைஞ்சிருக்காங்களே, ஆனா நீங்க இன்னும் ஸ்டாண்டர்டா இருக்கிறீங்களே எப்படின்னு கேட்டேன்.
அப்ப அவர் சொன்ன பதில் எனக்கு நல்ல ஒரு பாடமா இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? வேற ஒண்ணு இல்ல டாக்டர், எதுக்காக பணம் அனுப்புறாங்களோ அதுக்காக செலவு பண்ணிட்டாக்கா பிரச்சனையே இல்ல. ஆனா என்ன நினைக்கிறாங்க எல்லாரும், கவர்மெண்ட் இப்ப இருக்கிற மாதிரி இருக்காது, சட்டங்கள் மாறி போகுது, திடீர்னு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாக்கா அப்புறம் நம்முடைய ஊழியம் என்ன ஆகுறது? ஆகவே இப்பவே அந்த பணத்தை நல்லா பிக்சட்ல டிபாசிட்ல போட்டு அதுல போட்டு இதுல போட்டு எந்த வேலையும் செய்யாம கொஞ்சம் வர்றது அப்படியே சேவ் பண்ணிட்டு இருக்கலாம். கவர்மெண்ட் அப்படி ஒரு தடை பண்ணியாச்சுன்னா கர்த்தருடைய ஊழியமா இருந்தா எந்த தடை உண்டானாலும் வேறொரு வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்த முடியுமே. இது உன்னுடைய வேலை, என்னுடைய வேலை அல்ல, இது கர்த்தருடைய வேலை, இது யாராலுமே தடுக்கவே முடியாது. அதுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல கரெக்டா இருக்குமானா இந்த மாதிரி தப்பு கணக்கெல்லாம் நீ ஏன் போட வேண்டியிருக்கும்? அவர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை. ஆகவே எப்படி எந்த ஊழியத்துக்குன்னு கிடைக்கதோ அந்த ஊழியத்துக்குனே செலவு பண்ணியாச்சுன்னா பிரச்சனையே கிடையாதுங்க, டெம்டேஷனே வராது, இருக்கிறதையே வச்சு அருமையா ஊழியம் செய்யலாம். அப்படி சில ஊழியக்காரர்கள் கொஞ்சம் ஜீவனோடு இருக்கதான் செய்யறாங்க. அப்ப நான் சொன்னேன் இல்லங்க, இருந்தாலும் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் நான் எடுப்பேன், ரைட், டாக்டர் கட்டாயப்படுத்தாத அந்த பணத்தை எடுத்துட்டு போ அப்படின்ட்டாங்க. சரி, பணம் எடுத்து போயாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு, அடுத்த நாள் ஊழியம் முடிஞ்சிச்சு, நேரா வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தோடனே என் மனைவி கிட்ட இப்படி நடந்த நிகழ்ச்சியை சொன்னேன். உடனே மனைவி சொன்னாங்க, அப்படின்னா இது கர்த்தருடைய நடத்துதல் தாங்க நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா, நீங்க வேலையை விட்டுட்டீங்க, ஒரு கதவு அடைஞ்சிச்சு, இதோ இன்னொரு கதவு தானா திறந்திருக்கு பாருங்க. இது நாமளா கேட்டோம், நாமளா பணம் வேணும்னு கேட்டோம், இது அவங்களா கூப்பிட்டு கொடுக்கறதுனால இது நிச்சயமா கர்த்தருடைய நடத்திப்பு தான் அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இருந்தாலும் நாம ஜெபம் பண்ண வேண்டியது நல்லது, இவ்வளவு நாள் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி சொல்லி நடத்தினாரு, ஏன் இது ஒண்ணு மாத்திரம் இன்னும் சொல்லல? ஆகவே நம்ம ஜபம் பண்ணிட்டே எடுத்துடலாமா, அதான் நல்லது. ஒரு வாரம் ஆச்சு, ரெண்டு வாரம் ஆச்சு, மூணு வாரம் ஆச்சு, ரெண்டு பேரும் ஜபிக்கிறோம், ஒரு பதிலும் கிடைக்கல. கடைசியில நான் சொன்னேன், அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கடைசி வாரம் வந்துருச்சு, நான் அவருக்கு எப்படி பதில் எழுதி ஆகணும், இது வரைக்கும் சாமி நமக்கு ஒரு பதிலும் கொடுக்கல, ஆகவே நான் எங்கேயாவது தனியா போய் ஜபம் பண்றதுக்கு நான் போறேன், உபவாசம் எடுத்து ஜபிக்க போறேன். அதே மாதிரி ஒரு இடத்துல போய் நாலு நாள் உபாசம் எடுத்து ஜெபிக்க தொடங்கினேன். இது ஒண்ணுக்காகவே நாலு நாள் உபாசம் பண்ண முடியுமா? ஆகவே கூடவே ஜப குறிப்புகள், கடிதங்கள் வந்தது, ஜப குறிப்புகள் வந்தது, இதெல்லாம் அள்ளி எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்காக ஜெபிக்க அங்க போனேன். அப்போ கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன். ஆனா இந்த பண விஷயத்தை மாத்திரம் கேட்கும் போது கர்த்தர் ஒரு பதிலும் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. மற்றதுக்கெல்லாம் பதில் கொடுத்தார், சில முக்கியமான காரியத்தை கர்த்தரிடத்தை கேட்டேன், கர்த்தர் அதுக்கு எனக்கு வெளிப்பாடு கொடுத்தாரு. ஆனா இந்த பண விஷயத்தை சாமி இந்த மாதிரி இதுக்காக தான் நான் உபாசம் எடுத்திருக்கிறேன், ஆனா இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் சொல்லணும்னா ஒரு பதிலும் இல்ல, மௌனமாவே. முதல் நாள் ஆச்சு, ரெண்டாவது நாள் ஆச்சு, மூணாவது நாள், மூணு நாளும் மௌனம். நாலாவது நாள் வந்தப்போ ஆண்டுட்டு சொன்னேன், ஆண்டவரே இந்த ஒரு காரியத்துக்கு தானே நான் இங்க வந்தேன், மற்றதுக்கெல்லாம் நீர் பதில் சொல்றேன், இந்த ஒண்ணுக்கு மாத்திரம் ஏன் நீர் மௌனமா இருக்கிறீர்? அதனால கடைசி நாள் இது, இன்னைக்காவது சொல்லும். கடைசியில அவரே இப்படி பயமுறுத்தி பார்த்தேன், ஆண்டவரே இந்த பணம் வாங்கி நான் பாவத்துல விழுந்துட்டா நான் குற்றக்காரன் இல்ல, நீர் தான் குற்றக்காரர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன். அப்பவும் பதில் இல்லை. ஆண்டவரே ஏற்கனவே பண விஷயத்துல நான் விழுந்து போனேன் சாமி, உங்களுக்கு தெரியும் இல்லையா, என்னுடைய பிராக்டிஸ்ல நிறைய பணம் வந்த உடனே என்னுடைய ஊழியெல்லாம் தானாகவே நிக்க தொடங்கிடுச்சிங்க, எனக்கு என்னமோ ஜப கொடுத்து போகவே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எல்லாரும் சைக்கிள் எடுத்துட்டு வருவாங்க பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போறதுக்கு, ஆனா இங்க பேஷண்ட் வருசையா நின்றுட்டு இருப்பாங்க, இதை விட்டுட்டு வரதுக்கு எனக்கு மனசே இல்ல, முன்னெல்லாம் அப்படி இல்ல, கரெக்டா சொல்லிடுவேன் இந்த மணி நேரத்துக்கு மேல நான் ஊழியத்துக்கு போறேன், அதுக்கப்புறம் எந்த பேஷண்டையும் கவனிக்க மாட்டேன். ஆனா இப்போ அப்படி இல்ல, பணம் கிடைக்க 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 இல்லைங்க, இந்த வாரம் நான் வரல அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு ஊழியத்துக்கு வந்தவங்களை அனுப்பி விட்டுட்டேன், ஜப கூட்டத்துக்கு கூப்பிட்டவங்களை அனுப்பி விட்டுட்டேன், கூட்டத்துல பேசுறதுக்கு கூப்பிட்டவங்களுக்கு இப்ப நான் பிஸியா இருக்கிறேன், இந்த மாசம் நான் கூட்டத்துக்கு வரமாட்டேன், இந்த மாசம் அங்க கன்வென்ஷன்ல பேசுறதுக்கு நான் வரமாட்டேன், இப்படி சொல்லி 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 என்னுடைய ஊழியத்தை நானே கெடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் நல்ல ஒரு செமத்திய ஒரு அடி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சொரணையே வந்தது. ஐயோ மத்தவங்க மாதிரி இல்ல நான் அழைக்கப்பட்டது, வித்தியாசம், அதிகம் கொடுத்தவனிடத்துல அதிகம் கேட்கப்படும். சேலத்திலே ஒரு 11 கிறிஸ்தவ டாக்டர் இருக்கிறாங்க, ஆனா அவங்க யாருக்கும் இல்லாத ஒரு சாகித்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு பிரசங்கம் பண்ற வரம் இல்ல, பாட்டு பாடுற வரம் இல்ல, கூட்டத்துல பேசக்கூடிய வரம் இல்ல, ரட்சிப்பின் அனுபவம் இல்ல, ஆனா எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அதிகம் கொடுத்தவன் இடத்துல அதிகம் கேட்கப்படும். ஆக மற்ற டாக்டருங்க மாதிரியே நானும் இருக்க முடியாது, என்னை கர்த்தர் ஒரு விசேஷமான ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார். ஆகவே மற்றவர்கள் போல நான் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தான் உணர்ந்தேன், மறுபடியும் ஊழிய காரியத்துல ஆழமாய் ஈடுபட்டேன். இதை ஆண்டவருக்கு சுட்டி காமிச்சேன், ஏற்கனவே இப்படி பணம் நிறைய வந்தப்போ என் புத்தி மாறிச்சு, என்னுடைய ஊழியெல்லாம் நின்று போச்சு. ஆகவேதான் நான் சொல்றேன் சாமி, இந்த பணம் வந்தா என்னுடைய ஜீவியம்
பின்மாறி போயிடுமா, உமை விட்டு விலகிடுவானு எனக்கு தெரியாது. ஆனா பின்காலத்தை அறிகிற தேவன் உமக்கு தெரியுமே. அப்படி இருக்குமானா இந்த பணம் தயவுசெய்து எனக்கு வேணாம், தயவுசெய்து எனக்கு சொல்லு சுவாமி. ஒரு பதிலும் இல்லை. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சரி இந்த நாலு நாளும் நீ ஒரு பதிலும் பேசல, நான் முடிவு எடுத்துட்டேன், அதை உமகிட்ட சொல்றேன், இந்த பணத்தை நான் வாங்க மாட்டேன், என்ன ஆசீர்வதித்து அனுப்பும். உடனே கர்த்தர் என்ன ஆசீர்வதித்து அனுப்பிச்சார். நேரா வீட்டுக்கு வந்தேன். என் மனைவி ரொம்ப ஆவலா கேட்கறேன், என்னங்க சாமி என்னங்க சொன்னார், என்ன சொன்னார், என்ன சொன்னார், அவ்வளவு ஆவலா கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், பாருமா எல்லாத்துக்கும் பதில் சொன்னாரு, இந்த விஷயத்துக்கு பதிலே பேசல, நாலு நாளும் மௌனமா, நாலு நாளும் மௌனமா இருந்தாரு. ஆமாங்க நாலு நாளும் மௌனம். அப்ப மனைவி சொல்லாங்க, மௌனம் சம்மதத்துக்கு அடையாளங்க. நான் சொன்னேன், அது கல்யாணத்துக்கு மாது, அது சொல்லணும்னாக்கா அவர் சொல்லி இருந்திருக்கணுமே, வாயை திறந்து சொல்லி இருக்கணுமே. அப்ப ஏன் மௌனம் சாதிச்சிருக்கிறார்? அப்ப அதுல என்னமோ ஒரு ரகசியம் இருக்குது, என்னமோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால அவர் மௌனமா இருந்திருக்கிறார். சரி அப்பதான் என்னதான் முடிவு எடுத்தீங்க? கடைசியில நான் ஒரு முடிவு எடுத்தேன், அந்த பணம் எனக்கு நம்ம வாங்க வேண்டாம், கர்த்தர் இப்ப நடக்கிற மாதிரியே நடத்திட்டோம், ரெண்டு பேருமே முழங்கால் படிட்டோம், ஜபிச்சோம், உடனே அவங்களுக்கு லெட்டர் எழுதிட்டோம், ஐயா கர்த்தர் எடுத்த ஜபிச்சோம், பதில் ஒன்னும் கொடுக்கல, அதனால எங்களுக்கு அந்த பணம் வேண்டாம். உடனே அங்கிருந்து போதகர் எழுதுறார், டாக்டர் இன்னொரு மாசம் டைம் தரேன், நல்ல முருக பிடிச்சு ஜபம் பண்ணுங்க டாக்டர். நான் சொன்னேன், ஆவிக்குரிய காரியத்தை பிடிவாதம் பண்ணி கேட்கலாம், ஆனா உலக பிரகாரமான காரியத்தை கேட்கலாம், கட்டாயமா தாரும் சொல்லக்கூடாது. கேட்கறதுல தப்பு இல்ல, பிழை இல்ல, ஆண்டவரே கொடுத்தே தீரணும், இதை நான் வாங்கவே தீரணும், பதிலே தாரும் என்று சொல்லி அப்படி கட்டாயப்படுத்தக்கூடாது. கேட்டேன், அவர் பதில் பேசல, அப்போ அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஆகவே எனக்கு வேண்டாம். சில மாதங்கள் கழித்து சென்னையில ஒரு கூட்டம் நடந்தப்போ இந்த போதகர் அங்க வந்தார். என்ன தூரத்துல பார்க்கும்போதே ஓடி வந்து கட்டி பிடித்து, டாக்டர் இப்படியே இருங்க டாக்டர், இதே மாதிரி விசுவாசத்தில் இருங்க, நானும் எத்தனையோ ஊழியக்கார பார்த்திருக்கிறேன், எத்தனையோ பேர் பணத்துக்காக அலையறவங்களை பார்த்திருக்கிறாங்க, ஆனா பணத்தை கொடுத்து வேண்டாம்னு சொன்ன முதல் ஆள் நீங்க தான். உங்க விசுவாசம் இப்படி இருக்கட்டும், கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அருமையானவர்களே, எதற்காக நான் அப்படி இருந்தேன்? நான் பெரிய பணக்காரன் அல்ல, எனக்கும் ஊழியத்திலே பண தேவைகள் உண்டு, ஆனால் மற்ற ஊழியக்காரர்கள் விழுந்தது போல நான் விழக்கூடாதியா? அவங்க பணம் வந்ததுக்கு அப்புறம் அநேக என்னுடைய கண்களிலே பார்க்கிற ஊழியக்காரர்கள் எல்லாருமே நூத்துல ஒருத்தரை தவிர மற்றவர்கள் எல்லாரும் விழுந்து போனவர்களா இருக்கிறாங்க. அந்த ஒரு வாழ்க்கை எனக்கு உண்டாகாமல் இருக்கணும்னா என்னை கர்த்தர் பணக்காரனாக ஆக்கக்கூடாது. இப்ப பாருங்க, ஏதாவது ஒரு தேவைன்னாக்கா கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு பிச்சை கேட்கிற மாதிரி கையேந்தி கர்த்தருடைய சமூகத்துல அழுது நான் ஜெபிக்கும் போது அதுல கிடைக்கிற இன்பம் இருக்குது பாருங்க. பணம் வந்துருச்சு, அந்த இன்பம் என்னை விட்டு போயிடும், அந்த ஜப வாஞ்ச என்னை விட்டு போயிடும், அந்த ஜபத்திலே காணப்படுகிற அந்த கான்சன்ட்ரேஷன் என்னை விட்டு நிச்சயமா நீங்க போயிடும். அந்த நிலைமை எனக்கு வரக்கூடாது. என் தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவு பணத்தினாலே பிரியக்கூடாது. இந்த ஒரே ஒரு காரியத்துலதான் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறேன். நான் அனுப்புற பத்திரிகைகளும் நான் சந்தா வசூலிக்கிறதுல ஒவ்வொரு மாச பத்திரிகைக்கும் ஒவ்வொருத்தர் பொறுப்பு எடுத்துக் கொள்கிறாங்க, அச்சடி செலவெல்லாம் அவங்களே பாத்துக்கிறாங்க, என் பாக்கெட்ல இருந்து ஒரு பணமும் செலவாகிறதே கிடையாது. சில சமயங்களில மூணு மாசம் நாலு மாசம் அச்சடிக்கிறதுக்குரிய பணம் மொத்தமா வந்து சேர்ந்துருது. அந்த சமயத்தில் நான் என்ன பண்றேன், நானே பத்திரிகையில எழுதுறேன், தயவுசெய்து மூணு மாசத்துக்கு யாரும் எனக்கு காணிக்க அனுப்பாதீங்க. எத்தனை பேர் ஆச்சரியப்பட்டாங்க, எத்தனை பிஷப்புங்க அப்ரிஷியேட் பண்ணி கடிதம் எழுதியிருக்காங்க தெரியுமா? பத்திரிகையில அதுக்கு பணம் வேணும் இதுக்கு பணம் வேணும் கேட்டவங்களை தான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா பணம் அனுப்பாதேன்னு சொன்னது உலகத்திலேயே உங்க பத்திரிகையில தான் நான் பார்த்திருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? எனக்குன்னு ஒரு அளவு இருக்குதுயா, அந்த அளவுக்கு மீறி போயிட்டேன், நான் கர்த்தரை விட்டு நிச்சயமா விலகிடுவேன் தெரியும். ஏன்னா நானும் ஒரு மனுஷன் தான், எனக்கும் எல்லா டெம்டேஷன் இருக்குது, நானும் எந்த சூழ்நிலையிலும் விழுந்து விடலாம். ஆகவே விழுந்து விடாமல் இருப்பதற்கு என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ அத்தனையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஏன்? பணத்தின் மேல உள்ள அந்த ஆசை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அளவுக்கு மீறி நம்ம யோசிக்க தொடங்கும் போது நிச்சயமாய் தேவனை விட்டு நாம் விலகி விடுவோம். ஜாக்கிரதை. ஆகவே பணம் வரும்போது நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறாயோ அவ்வளவுக்கு நல்லது. நமக்கு இருக்கிற ஒரே வாக்கு திட்டம் என்ன? எபிரேயர்கள் நிருபம் 13:5 தயவுசெய்து எடுத்தவர்கள் வாசிங்க, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று இருங்கள், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகினால் தானே நீ கவலைப்படணும், நான் உன்னை விட்டு கைவிடுகிறதுனால தானே உன்னை கவலைப்படணும். நான் தான் உலகத்தில் முடிவு பறிந்தும் நான் சதாக்காலம் உங்களோடு கூட இருக்கிறேன் வாக்களித்திருக்கிறேனே. பொய் பேச நான் ஒரு மனுஷன் அல்ல. வான பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாள் ஒழிந்து போகாது. அப்படி இருக்கும்போது உனக்கு உள்ளது போதும் என்று, உனக்கு உள்ளது போதும் என்று
கர்த்தர் கொடுத்த அளவில் நீ ஜீவிக்க நீ முயற்சி பண்ணு. அந்த குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, மத்தவங்களுக்கு முன்னாடி இன்னும் நீ உயர்வாக கொண்டு போவதற்கு முயற்சி பண்ணாத. அவங்க வீடு கட்டினாங்கன்றதுனால நீ வீடு கட்டணும்னு அவசரப்படாத. அவங்க அந்த விதமா பணத்தை சேர்த்துட்டாங்கன்னு நீ பணத்தை சேர்க்கணும்னு ஆசைப்படாத. உனக்கு ஒரு அளவு கொடுத்திருக்கிறார், அந்த அளவிலேயே நீ வாழ முயற்சி பண்ணு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனா அதே சமயத்துல கர்த்தர் உன்னை உயர்த்தினார்னா நீ அதை தாழ்த்தணும்னு நீ கேட்கவே கேட்க வேண்டாம். அவர் உயர்த்துகிற தேவன் உன்னை காப்பாற்றுவார். நீதிமொழிகளுடைய புத்தகத்தில் 10 என்ன சொல்லுது, கர்த்தர் கொடுக்கிற ஆஸ்தியில அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரா பார்த்து உனக்கு பணம் கொடுத்தார்னா அதுல ஒரு துன்பமும் கிடைக்காது, ஒரு துன்பமும் வேதனையை அனுபவிக்க வேண்டாம். ஆனா நீயா பணத்தை உண்டாக்குனா அதுலதான் வேதனை, அதுதான் தேவையில்லாத பிரச்சனை. இன்னைக்கு ராத்திரி அருமையான தேவனுடைய மக்களே, இதை நீங்கள் உணர முடியுமா? இந்த வாலிபனுக்கு எல்லாம் நல்லாதான் இருந்துச்சுங்க, ஒரே ஒரு தடை, ஏராளமான பணம் இருந்ததுனால அவன் தேவனோடு கூட நெருங்க முடியாமல் இருந்தது. கர்த்தர் அவனுக்கு அதை சுட்டி காட்டினார், அதுக்கு ஒரு ஆலோசனையும் கொடுத்தார். என்ன ஆலோசனை? 3 காரியங்களை பார்க்கிறோம். 1, உனக்கு உள்ளது எல்லாவற்றையும் விற்றுவிடு. விற்றுவிடுன்னா என்ன அர்த்தம்? கொடுத்துன்றதுக்கும் விற்றுன்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒருத்தங்கிட்ட நம்ம ஒரு பொருளை கொடுக்கறோம், நாளைக்கு போய் ஐயா நேத்து நான் அந்த பொருளை கொடுத்தேன் கொடுங்கன்னா நீ வாங்கிக்கலாம், ஆனா வித்துட்டா நீ வாங்க முடியாது. அது மாத்திரம் இல்ல, வித்தத அந்த பணத்தையும் நீ உனக்கு வேற யோசனை வந்துடும், அதுக்காக ஐடியா கொடுக்கிறார். அந்த வித்தத என்ன செய்யற, நீ தரித்திரம் உள்ளவனுக்கு கொடுத்துருன்ட்டார். யாரு தரித்திரம் உள்ளவன் அப்படின்னா, எவ்வளவு கிடைச்சாலும் தின்னே தீக்கிறான் பாருங்க, அவன் தான் தரித்திரம். அவங்கிட்ட ஒன்னு கொடுத்துங்க, பணத்தை கொடுத்து 2-3 பொறுத்து, ஐயா நேத்து நான் பணம் கொடுத்தேன் தெரியாம நான் எல்லாம் கொடுத்துட்டேன் தயவுசெய்து கொடுங்கன்னு கேளுங்க, பேவன் ஒரு ஆப்ப போட்டு காமிப்பான், தின்னே தீத்து போயிடுவான். அதனாலதான் ஐடியா கொடுக்கிறார், நீ திரும்ப கேட்டாலும் கிடைக்காத அளவுக்கு இருக்கிற இடத்துலதான் நீ கொடுத்துருன்றார். உனக்குள்ளதை விற்று தரிதருக்கு கொடுத்துரு. என்ன அர்த்தம்? ஏன் இதை கர்த்தர் சொல்றாரு அப்படின்னா, உனக்கு அந்த பழைய எண்ணங்கள் வரக்கூடாது என்றதுக்காக, பழைய டெம்டேஷன்கள் உண்டாக கூடாது என்பதற்காக, அந்த எண்ணங்கள் உண்டாகிற பொருள்களை நீ கம்ப்ளீட்டா கொடுத்துரு. ஒரு ஊழியக்காரன் 11 ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறார். அவர் ஒவ்வொரு வருஷமா அவருக்கு ஒரு சந்தோஷ காரியம் என்னன்னா, இவர் முன்னாடி பெரிய ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பெரிய சாம்பியன், ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் இதெல்லாம் நிறைய சர்டிபிகேட் அடிக்க வச்சிருக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் அதை தொடச்சி 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 வைப்பார். ஏங்க நீங்க தான் இப்ப ஃபுல் டைம் மினிஸ்ட்ரில வந்துட்டீங்க, ஊழியத்துக்கு வந்துட்டீங்க, இதை ஏன் இன்னும் தொடச்சி வச்சிட்டு இருக்கிறீங்க? அப்ப அவர் சொன்னார், ஒருவேளை ஊழியத்துல கர்த்தர் கை விட்டுட்டா இதை எடுத்துட்டு ஓடலான். அதுக்குதான் நிறைய பேர் இருக்கா, ஏயா அப்படி கை விடுற கடவுளை ஏன் பின்பற்றேன், அப்படி கை விடுற தெய்வத்தை ஏன் பின்பற்றேன். ஆண்டவர் சொல்றார், உலகத்தின் முடிவு புரிந்தும் நான் உன்னோடு கூட இருக்குவேன், நான் உன்னை கை விடுகிறதே இல்லைன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறவனுக்கு ஏன் அந்த பழைய காரியம்? இன்னைக்கு தயவுசெய்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். பழைய தொடர்பு, பழைய எண்ணம், பழைய கடித போக்குவரத்து, பழைய புகைப்படங்கள், தயவுசெய்து இந்த எண்ணங்கள் வரக்கூடிய காரியங்கள் ஏதாவது இருக்குமானால் தயவுசெய்து நீங்கள் அவரை கிழித்து விடுங்கள். காரணம், நீங்கள் ஆவிக்குரியவர்கள், உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு புது வழியை வகுத்திருக்கிறார். அந்த வழிக்குள்ளே பழையவைகள் புகக்கூடாது, அந்த பழைய நிறைவினாலே உங்களுக்கு இந்த சந்தோஷ வாழ்க்கை கெட்டுவிடக்கூடாது. இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லுவதற்காகத்தான் இந்த ஏற்பாடு செய்தார். இவனுக்கு கொடுத்த ஆலோசனை என்ன, உனக்குள்ளதை விற்று தரித்திரம் உள்ளவருக்கு கொடு என்று சொன்னார். சரி, இன்னொரு ஆலோசனையை கடைசியா சொன்னார். என்ன? உள்ளதை வித்துடு, தரித்திரருக்கு கொடுத்துரு. ஆனா இன்னும் ஒன்னே ஒண்ணு, என்னன்னாக்கா, நீ உன்னுடைய சிலுவையை எடுத்துட்டு என்னை பின்பற்றணும். சிலருக்கு விக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணிடுவாங்க, பழைய எண்ணத்தை மறந்துடுவாங்க, புது வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்துருவாங்க, பாவத்தெல்லாம் விட்டுடுவாங்க, ஆண்டவருக்குன்னு தன்னை எல்லா விதத்திலும் நஷ்டமாக எண்ணி ஆண்டவரை பின்பற்றதுக்கு எல்லாரும் தயாராயிடுவாங்க. ஆனா ஒரே ஒரு காரியம், சிலுவை எடுக்கிறதுக்கு மாத்திரம் நிறைய பேருக்கு பிடிக்காது. அது ஆண்டவர் சொல்றாரு, ஏன் சிலுவை எடுன்னு சொல்ல, உன் சிலுவை எடுத்துட்டு வா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனவனுக்கு கர்த்தர் ஒரு சிலுவையை கொடுத்திருக்கிறார். சிலருக்கு குடிகார புருஷன் சிலுவையா இருப்பான், சிலருக்கு மனம் திரும்பாத மகன் வீட்டில் அவனுக்கு ஒரு பெரிய சிலுவையா இருப்பாங்க, மனம் திரும்பாத மனைவி புருஷனுக்கு சிலுவையா இருப்பாங்க, தன்னுடைய சரீரத்திலேயே பல வருஷங்களாய் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற வியாதி அவங்களுக்கு சிலுவையா இருக்கும். இது எப்படியோ ஒரு ரூபத்தில் அது சிலுவையாய் கர்த்தர் சிலருக்கு அனுமதிக்கிறார், கொடுக்கிறார் அல்ல. தீமையினாலே கர்த்தர் யாரையும் சோதிக்க மாட்டார், ஆனால் தீமையை அனுமதிப்பார். வியாதியினாலே கர்த்தர் சோதிக்க மாட்டார், வியாதியை கர்த்தர் அனுமதிப்பார். ஆகவே அப்படிப்பட்ட சிலுவை சிலருடைய வாழ்க்கையில் இருக்குது.
அதை சுமந்துகிட்டு தான் வரணும்ன்றது தேவனுடைய சித்தமானா நீ அதை வேண்டான்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சரி, இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்ன உடனே டக்குன்னு இளைப்பாறுதலை வாங்கிட்டு ஓடக்கூடாது. உடனே நில்லு நில்லு நில்லு, இளைப்பாறுதல் கொடுத்தேன்ல, கூடவே என்னுடைய நுகத்தையும் என்னுடைய சுமையும் நான் கொடுப்பேன், அதையும் தூக்கிட்டு போ. அது வேணாங்க எனக்கு, இளைப்பாறுதல் மாத்திரம் இருந்தா போதும். அது நடக்கா தம்பி, இளைப்பாறுதல் கொடுக்கற நானு உனக்கு சுமடும் தருவேன், ஒரு நுகத்தையும் தருவேன், இது ரெண்டும் மாத்திரம் நீ வேண்டான்னு சொல்லக்கூடாது. நிலைமைக்கு மீறின வேதனைகளை நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன், ஆனா வேண்டான்னு மாத்திரம் சொல்லாத. உனக்கு கொடுத்த சிலுவைய நீ சந்தோஷமா சுகக்கணும் சுமக்கணும். சிலருக்கு அது இஷ்டம் இல்ல, இளைப்பாறுதல் மாத்திரம் வேணும். ஒருத்தன் ஒரு ஹோட்டல போய், எங்க இட்லி இருக்குங்களா? இருக்கு. ரெண்டு இட்லி என்ன விலைங்க? 60 பைசா. ஆஹா, சரி. அதுக்கு சட்னி இருக்குதா? இருக்கு. சாம்பார் இருக்குதா? இருக்கு. அது எவ்வளவுங்க? ஐயோ அது ஃப்ரீங்க, இட்லி வாங்கினா சட்னி சாம்பாரும் இலவசமா கொடுப்போம். அப்ப அவன் சொல்றான், அப்ப எனக்கு இட்லி வேணாம், சாம்பார் மாத்திரம் ஊத்துங்க. எது ஓசுல இருக்குதோ அது மாத்திரம், விலை கொடுக்கறத வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், கர்த்தர் இலவசமா உனக்கு இளைப்பாறுதல தர்றாரு, கூடவே இதை எடுத்துட்டு போனா அது வேணான்றாங்க. எப்பா வெறும் சட்னியே தின்னா வயிறு இழகி போகும்பா, பேதி ஆகும், அது வேண்டாம்னா கேட்கறதுக்கு சிலருக்கு இஷ்டம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? கர்த்தர் உனக்கு ஒரு சிலுவையை கொடுத்திருக்கிறார், அது என்ன காரணத்தினால கொடுத்திருக்காரோ தெரியல. நீயும் தான் அழுத, நீயும் தான் ஜெபிச்ச, இது என்னை விட்டு எப்படியாவது நீங்கணும்னு நீ கேட்ட. ஏசாமி என்ன சொன்னார்? அவருக்கு கொடுக்க போகிற சிலுவையை நினைச்சு கெத்செமனே தோட்டத்துல அழுத போது சொன்னாரு, ஆண்டவரே இது வழியாத்தான் இந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கணுமா? இந்த பாத்திரம் இல்லாம, இந்த வழி இல்லாம வேற வழி இல்லையா? நான் அதை நினைக்க நினைக்க எனக்கு ரொம்ப தாங்க முடியல கர்த்தாவே, தாங்க முடியல. இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தம் அல்ல உன் சித்தமே நடக்கட்டும். அப்படிதான் அவரும் கேட்டார். அதை குறித்து அவருக்கும் வேதனை இருந்துச்சு. ஆனா கர்த்தர் அவருடைய திட்டம் என்ன? இந்த வழியா தான் நீ வரணும்பா, இந்த வழியா நீ வரலனாக்கா, இந்த சிலுவையின் வரலையா நீ வரலனா என் மக்களுக்கு மீட்பே கிடைக்காது. நீ கஷ்டப்படாத, இந்த சிலுவையை நீ சுமந்து தான் தீரணும் என்று சொன்னார். அதே வழியில தான் நாம கடந்து போறோம். பல வருஷமா வாட்டி வதச்சிருக்கிறவனுடைய வியாதியை குறித்து நீ கவலைப்படாத, கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு அது ஒரு சிலுவையாய் கொடுத்திருக்கிறார். அந்த சிலுவையை சுமப்பதற்கு நீ பலம் மாத்திரம் கர்த்தருடைய சமூகத்தில் கேள். பவுல போசலன் தன்னுடைய ஊழியத்தின் சமயத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், அவனுடைய சரீரத்தில் சில வியாதி பலவீனம் இருந்தது, அந்த பலவீனத்தினால அவன் சரியா ஊழியம் செய்யவே முடியல. அப்ப ஆண்டவரிடம் கேட்கிறான், ஆண்டவரே எத்தனை நாளைக்கு இதை நான் சகிக்கிறது, என்னால முன்ன மாதிரி ஊழியம் செய்ய முடியல, நான் நல்லா ஊழியம் செய்யணும்னா இந்த வியாதி என்னை விட்டு போகணும். 3 முறை ஒரு நாள் கேட்டாராம். பதில் என்ன கிடைச்சது? என் கிருபை உனக்கு போதும் சொல்லிட்டாரு. வியாதி மாறவே இல்லை, கிருபை இருக்குது, போதும் இல்லப்பா. வியாதி மாறினா என்ன, மாறாட்டினா என்ன? என்னுடைய கிருபை வேணுமா சுகம் வேணுமா? யோசனை பண்ணா, வியாதி மாறினா இந்த உலகத்துல தான், ஆனா கிருபை மறித்தாலும் எனக்கு கிடைக்கும், அது போதும். எனக்கு கிருபை போதும் ஆண்டவரே. சாகிற வரைக்கும் அந்த வியாதியோட தான் அவன் ஊழியம் செஞ்சிட்டு இருந்தான். அந்த வியாதியை விட்டு கர்த்தரை அவனை மாற்றல. ஆனா என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன ஆண்டவர் அவனை தேற்றும் வண்ணமாக அடுத்ததாக ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், உன் பலஹீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். உன் பலஹீனத்தில் என்னுடைய பலன் விளங்கும் என்று சொல்றார். பலஹீனத்தை எடுத்துட்டு பலன் கொடுக்கிற தேவன் அல்ல, சுகத்தை கொடுத்து அல்லது வியாதியை சுகமாக்கிட்டு பலன் கொடுக்கிற தேவன் அல்ல. வியாதி அங்கேதான் இருக்கும், பிரச்சனை அது போலேயேதான் இருக்கும், ஆனா கர்த்தர் அதற்கு மத்தியில ஒரு புது பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அந்த வியாதியோடையே அந்த பலன், வியாதியோடையே அந்த பலன், அந்த பலன் விசுவாசிகளுக்கு மாத்திரமே புரிந்த ஒரு பலன், வேற யாருக்குமே அந்த ரகசியம் புரியவே புரியாது. சங்கீத புஸ்தகம் 63:1-2 நீங்க வாசி பாத்தீங்கன்னா, அந்த புஸ்தகத்தின் மேல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. தாவீது யூதாவின் மனாந்தரத்துல இருந்து பாடின சங்கீதம் தான் அந்த சங்கீதத்துக்கு பேர். சொந்த மகன் தாவீதை விரட்டி அடிச்சான், அரண்மனையில இருந்து விரட்டி அடிச்சான், அப்பாவை மகன் விரட்டி அடிச்சான். ஊர்ல இடம் இல்ல, நாட்டுல இடம் இல்ல, காட்டுல இடம் இல்ல, கடைசியில இப்ப என்ன செய்யறான்? வனாந்தரத்துல ஓடுறான். தண்ணீர் இல்லாத இடம், மரம் இல்லாத இடம், சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ, அங்க இருந்துட்டு இந்த பாட்டு பாடுறான். என்ன பாடுறான்? தண்ணீரற்றதும் வறண்டதும் விடாய்த்ததுமான இந்த இடத்துல தெய்வமே உமை பார்க்க என் மனம் ஆவலா இருக்கிறது. 2வது வசனம், இப்படியே உமை பார்க்க நான் ஆசையா இருந்தேன். இப்படியே அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சூழ்நிலை விட்டு கர்த்தாவே மாத்தாதிரும். இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில உமை தேடும் போது என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமாங்க, பிரச்சனைகளுக்கு மத்தியில கர்த்தரை துதிக்க ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்கு தான் முடியும், தெய்வத்தை அறிந்த ஒரு விசுவாசிக்கு தான் முடியும்.
பிரச்சனைகளுக்கு மத்தியில சந்தோஷமா இருக்க, வியாதிக்கு மத்தியில சந்தோஷமா இருக்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் முடியும். ஆபகுக்கின் புஸ்தகம் 3:17 அத்திமரம் துளிர்க்காமல் போனாலும் திராட்சை செடியிலே பலன் இல்லாமல் போனாலும் வரவுசியா எழுதிருக்குது, என்னென்னலாம் ஜபத்துல கேட்கிறானோ அதெல்லாம் கிடைக்காமல் போனாலும் என் ரட்சிப்பின் தேவனிலே நான் களி கூறுவேன், நான் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொல்லுகிறான். இது யாருக்கு மாத்திரம் முடியும்? கர்த்தரை நல்லா புரிஞ்சுகிட்டவங்களுக்கு தான் முடியும். அருமையானவனே, உன் பிரச்சனையின் மத்தியில நீ சோர்ந்து போகாது. கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு அவைகளை அனுமதித்திருக்கிறார். அந்த பிரச்சனைகளிலே கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டிய ஒரே ஒன்னு தெரியுமா? நான் நீங்கும்படி கேட்டேன், உமக்கு சித்தம் இல்லை நினைக்கிறேன், அது அப்படியே இருக்குது. சரி, அப்படின்னா தாங்கக்கூடிய பலத்தை தாரும் சுவாமி, தாங்கக்கூடிய பலத்தை தாரும். நான் உம முறுமுறுத்திட கூடாது, உம நான் வேதனைப்படுத்திட கூடாது. ஆகவே சகிக்கும் பலத்தை, தாங்கும் பலத்தை எனக்கு தாரும். அதுதான் சரியான விசுவாசி கேட்கணும். உன் ஏமாற்றத்துல, உன்னுடைய தோல்விக்கு மத்தியில கர்த்தருடைய பிள்ளையா இருக்க இந்த ஆலோசனை உனக்கு மிக மிக முக்கியம். கர்த்தர் இவனுக்கு சொன்னது என்ன? நீ எல்லாத்தையும் வித்து தரித்திருக்க கூடு, அது மாத்திரமல்ல உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அந்த வசனத்தினுடைய இறுதியில என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் துக்கத்தோட விசனத்தோட அவன் போய்விட்டான். அவன் போய்விட்டான், போகிறான் என்று சொன்னா திரும்பி வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. போறான் பாருங்க அப்படின்னா ஒருவேளை அவன் திரும்பி வரலாம். போய்விட்டான் அப்படின்னாக்கா நிச்சயமா திரும்பி வர முடியாது, அதுக்குதான் பேரு போய்விட்டான். இவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குது? இவன் போய்விட்டான், திரும்பி வரவே அவனுக்கு பிரியமில்லை. அருமையானவர்களே, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, எந்த வயசுல கடவுளை தேடணுமோ அதே வயசுல தான் தேடணும், அதே வாலிப வயசுல தான் கடவுளை தேடணும். அதுவும் தாமதமாக அல்ல, மிக வேகமாய் ஆவலோடு கர்த்தரை தேடணும். வினயம் உள்ளவன், தாழ்மை உள்ளவன், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவன் மாத்திரமல்ல, யாரிடத்துல ஜெபிக்க வேண்டும் என்பது உண்டோ அதே இயேசுனிடத்துல தான் அவன் விண்ணப்பம் பண்ணான். தேவையில்லாத காரியத்தை அவன் கேட்கல, தேவையுள்ள மிக முக்கியமான காரியத்தை கேட்டான். நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், ஆவிக்குரிய ஜீவித்துல மிக சந்தோஷத்தை அனுபவிக்கிற அந்த ஜீவியத்தை அவன் ஆசையோடு கேட்டான். எல்லாம் எனக்கு இருக்குது, ஆனா ஆவிக்குரிய சந்தோஷம் இல்லையே. பணம் இருக்குது, ஆனா எனக்கு ஆவிக்குரிய நிம்மதி இல்லையே. சுவாமி, எனக்கு ஒரு குறைவும் இல்லை, ஆனா ஆவிக்குரிய சந்தோஷம்ன்றாங்களே அது எனக்கு இல்ல. அதுதான் நான் தேடி வந்தேன், அதை தான் நான் தேடி வந்தேன். தயவுசெய்து எனக்கு கிருபை செய்யும். எல்லாம் கரெக்டா தான் இருந்தது, அவருடைய ஜப விண்ணப்பம்லாம் ரொம்ப நல்லதா இருந்துச்சு. ஆனா கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை கொடுத்த போது, ஒரு காரியத்தை விட்டுடுன்னு சொன்ன போது அதை தான் விடுறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. அதனால தான் அவன் சந்தோஷத்தோட வந்தவன் துக்கத்தோடய திரும்பி போறான். அருமையானவர்களே, யாருக்குமே துக்கத்தோடு போகணுன்றது யாருக்குமே இஷ்டம் இருக்காது. அப்ப சந்தோஷத்தோடு தான் போகணும் அப்படின்னாக்கா கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சா சந்தோஷத்தோட போகலாம். என்ன கீழ்படியும்? இந்த வாலிபனுடைய ஒரு குறையை கர்த்தர் கண்டுபிடிச்சார், சுட்டி காட்டினார். தம்பி, உனக்கு இந்த குறை இருக்குது, இதை விட்டுடுனார். அவனுக்கு ஆவிக்குரிய ஜீவித்துல நித்திய ஜீவன் பெற அந்த தடை இருந்துச்சு, அந்த குறை இருந்துச்சு, அந்த பாவம் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில வேற ஏதோ ஒரு குறையை சுட்டி காட்டுகிறார். அது உடைய மனசாட்சிக்கு தெரியும். நீ ஜபிக்கிற ஆசீர்வாதம் இல்ல, ஏன் உன்னுடைய வாழ்க்கையில விட முடியாத ஏதோ ஒரு பாவம், விட முடியாத ஏதோ ஒரு சோதனை உன்னை தொடர்ந்து நீ அதை விரும்பிக் கொண்டிருக்கிற, அதை விடு. நித்திய ஜீவன் எது வேணும் உனக்கு? நீ சந்தோஷமா திரும்பி போகணும்னாக்கா கர்த்தர் உன்னை உணர்த்துகிற பாவத்தை இன்றைக்கு ராத்திரி நீ விட்டுட்டாக்கா நீ சந்தோஷத்தோடு திரும்பி போகலாம். வாலிப தம்பி, உன்னை மாத்தி உன்னை பார்த்துதான் சொல்றாரு. தங்கச்சி, உன்னை பார்த்துதான் சொல்றாரு. நீ எதுலயோ ஒரு தொடர்பு வைத்திருக்கிற, ஏதோ ஒரு பாவத்துக்குள்ள நீ முழுகி இருக்கிற, இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய ஆவியான உன்னை உணர்த்துறார். நீ அதை நிறுத்திடு, அதை விட்டுடு, அந்த தொடர்பு நிறுத்து. இன்னைக்கு பார், இந்த ராத்திரியே உனக்கு நித்திய ஜீவன், நித்திய சந்தோஷத்திலே நீ கடந்து போக முடியும். அருமையான சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சொல்றார், நீ சபையினுடைய நடவடிக்கைகளை ரொம்ப அருமையாதான் ஈடுபட்ட, ஆனால் நீ ரகசியமா குடிக்கிறியே. உன்னுடைய மனைவிக்கு தெரியும் நீ குடிக்கிறேன்னு, சபையில் இருக்கிற சிலருக்கு தெரியும் குடிக்கிறேன்னு, உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும். ஆவிக்குரிய காரியத்தில் ஈடுபடவும் ஆசை, இந்த குடியும் நிறுத்தறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லைனாக்கா எப்படி நீ ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது? கர்த்தருக்கும் பிசாசுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஏதாவது ஒன்னு நீ தெரிஞ்செடுக்கிறது உனக்கு நல்லது. நித்திய ஜீவன் வேணும்னாக்கா விடு, குடிய நிறுத்திரு, சிகரெட் குடிக்கிறத நிறுத்து, பீடி குடிக்கிறத நிறுத்து. அனாவசிய கேள்வி கேட்காத, சிகரெட் குடிக்கிறது பாவமா, பீடி குடிக்கிறது பாவமா? வசனம் சொல்லுது, தீமையாய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டுவிடு. தீமையா தோணுதுன்னா விட்டுடு. அப்ப சில சொல்லலாம், எனக்கு தோணலையே,
சிகரெட் பாவன் எனக்கு தோணலையே, உன் புத்திக்கு தோணாதுன்னு தான் கவர்மெண்டே எழுதி வச்சிருக்கான். அதை நீ குடிச்சா உன் லங்ஸ் போயிடும், உன் நுரையீரல் எழுந்து போயிடும். சாராயம் குடிக்கிறது தவறு, குடிக்கிறது தவறு, அது குடிச்சா உனக்கு ஆபத்து, கவர்மெண்டே எழுதி வச்சிருக்காங்க. அப்ப இப்படி எல்லாம் செஞ்சு உபதேசம் எல்லாம் கேட்டு அப்பவும் உனக்கு அதை விடுறதுக்கு பிரியமில்லனா நீதான் அந்த வேதனையை அனுபவிக்கணும். இன்னைக்கு பழைய மாதிரியே வேதனைய அனுபவிக்கிறதுக்கு நீ போறியா? துக்கத்தின் மகனாக நீ திரும்பி போகணும்னு ஆசையா, இல்ல சந்தோஷத்தின் மகனா திரும்பி போகணும்னா? அது நீதான் அதுக்கு தீர்மானம் எடுத்துக்கணும். காரணம், கர்த்தர் யாரையுமே நிர்பந்திக்கிறதுல, யாரையுமே கம்பல் பண்றதே கிடையாது. சொல்லுவாரு, நீ கேட்கலனா கைய பிடிச்சி நிறுத்த மாட்டார். இதோ இருதயத்தினுடைய வாசலை தட்டி கொண்டிருக்கிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன், திறக்கலனா வெளியவே நின்றுட்டு இருப்பேன். இதுதான் கர்த்தர் சொல்லுகிறது. அப்போ கதவை திறக்கிறது, பாவத்தை விட்டு விடுகிறது, அது உன்னுடைய கையில தான் இருக்குது. உன்னை நிர்பந்திக்க கர்த்தர் பிரியப்படல, உன்னை கட்டாயப்படுத்த பிரியப்படல, சொல்லதான் செய்யறார், ஆலோசனை சொல்லிட்டார். இனி கேட்கறதும் கேட்காததும் உன்னுடைய இஷ்டம். சொல்ல வேண்டிய காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொன்னதை நான் சொல்லிட்டேன். நான் சொன்னதுக்கு சாட்சி நீ உட்கார்ந்து இருக்கிற சீட், நீ சுற்றில இருக்கிற டியூப்லைட், இங்க இருக்கிற பூமி, மேல இருக்கிற வானம், இதெல்லாம் சாட்சி. நாளைக்கு இந்த காரியத்தை யாரும் எனக்கு சொல்லலன்னு நீ சொல்லவே முடியாது. இந்த சாட்சிகள் நியாய தீர்ப்பில உனக்கு எதிராய் அங்கு முறையிடும். ஜாக்கிரத, கர்த்தருடைய ஆவியான சொல்லும் போதே நீ பாவத்தை விட்டுடு, குடிய நிறுத்திடு. இது இருக்கிறதுனால தானே வீட்டுல உனக்கு நிம்மதி இல்லையே, ஒரு ராத்திரியாவது உனக்கு சந்தோஷம் இருக்குதா? என்னத்துக்காக அதை நீ போராடி அதை குடிச்சிட்டு இருக்க? அந்த பாவத்தை தயவு செய்து விட்டுடுப்பா, விட்டுடு. கர்த்தருப்பார் உனக்கு உலகம் தராத ஒரு சமாதானத்தை உனக்கு தருவார். உன் வியாபாரத்திலே காணப்படுகிற நஷ்டத்துக்கு காரணம் என்ன? நீ கர்த்தரை விட்டு நீ விலகி இருக்கிற. இன்னைக்கு கர்த்தர் அதை உணர்த்துறார், சரிப்படுத்த முடியுமா? எதை கர்த்தர் சுட்டி காட்டுகிறாரோ அதை ஆர்குமெண்ட் பண்ணாம, விவாதம் பண்ணாம அப்படியே கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம், நீ சந்தோஷத்தின் பிள்ளையா இந்த இடத்தை விட்டு போகலாம். ஜெபிக்கலாமா? எழுந்து நின்று ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, பாவ பரிகாரியாய் கல்வாரி சிலுவிலே சொட்டு சொட்டாய் எங்களுடைய பாவத்துக்காகவே ரத்தம் சிந்தின தெய்வகுமாரா, இதோ கண்ணீரும் கம்பளியோடு தன்னுடைய குற்றங்களையும் குறைகளையும் உணர்ந்தவர்களாய் ஒரு புது தீர்மானம் எடுத்த இந்த மக்களை தயவுசெய்து பாருமாண்டவரே. நான் உலகத்தின் கடைசி பரிந்தும் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்களித்தீரே தெய்வமே. அப்படி வாக்களித்த தெய்வம் இந்த மக்களோடு கூட எப்பொழுதுமா இருக்க வேண்டும். இவர்களை விட்டு நீர் விலகவே கூடாது இயேசு சுவாமி. நீர் விலகி போகும்போது இவர்கள் மறுபடியும் மறுபடியும் பாவத்தில் விழுந்து விடுவார்கள். ஆகவே எங்கு போனாலும் நீர் கூடவே இருக்க வேண்டும். தயவுசெய்து மரணம் அவர்களை பிரிக்கும் வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் அவளை வழிநடத்துவதாக ஆசீர்வதியும். நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்னையே அர்ப்பணித்தேன் இயேசுவேவும் சேவைக்கே, ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்வீ, ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்வி. பாரில் பாடுகள் வந்தாலும் நோய் பிணி வருத்தினாலும், பாரில் பாடுகள் வந்தாலும் நோய் பிணி வருத்தினாலும், வழுவாமல் தீனம் சென்றிட வல்லமை வழுவாமல் தீனம் சென்றிட வல்லமை திடுவி. என்னையே அர்ப்பணித்தே இயேசுவேவும் சேவைக்கே, ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்வி, ஜெயம் தந்தாட்கொள்வி. ஜீவ காலம் முழுவதும் தேவனின் சேவை செய்வே, ஜீவ காலம் முழுவதும் தேவனின் சேவை செய்வே, என் சித்தம் யாவும் நீக்கியே சித்தம் செய்திடுவே, என் சித்தம் யாவும் தீக்கியே உம்
நித்யான் செய்தது என்ன மாத்தவமோ அவர் என்னையும் நேசிக்க யான் செய்தது என்ன மாத்தவமோ நீச நாம் என்னைத்தான் இயேசுனே சீக்கிரா நீச நாம் என்னைத்தான் இயேசுனே சீக்கிரா மாசில்லாத பரன் சுதன் தன் முழு மனதால் நே சீக்கிரா Yesu ne sikira, Yesu ennayum nesikka, nyan seidathu, enna maathavamo.